வாழ்க வளமுடன் பழைய பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு வந்து நம்முடைய பழைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கூறி வந்துகிட்டு இருக்கோம், சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனையே பல வகைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏ டு இச்செட் வர் இன்றைக்கி வந்து முதல் பழம் அப்படின்னாலே ஆப்பிள் தான், ஏல ஆரம்பிக்கிறது. அது மாதிரி ஏ டு இச்செட் வர அத்தனை லாங்குவேஜ்லேயுமே அத்தனை வாக்கிய மொழியிலையுமே வந்து பல வகைகள் வந்து பேர் இருக்கு. அதில் ஒரு சிறப்பான ஒரு பழங்க இது. இது வந்து நம்ம கிராமங்களில் 10 பிசா கூட கொடுத்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நம்மளுடைய தோட்டத்திலே நம்ம வந்து வச்சு இந்த கொடியை வளர்த்து நம்ம வந்து இதை பூக்க வைத்து இதனுடைய பழத்தை நம்ம வந்து பறித்து ரெகுலராக ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து சூடு அப்படின்ற பிரச்சனையே வராது, ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையே வராது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராதுங்க. இந்த புனைக்காளி விதை, இந்த புனைக்காதியினுடைய விலை விதை வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய பழம் பாருங்க. இப்போ இது பழத்திச்சு அப்படின்னா நான் ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரிங்களா. அந்த பழத்தை வந்து நான் ரெகுலராக வந்து சாப்பிட்றேன். இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து வேற லெவலுங்க பாருங்க. இப்படி உடைச்சோம்னா உள்ள இப்படி பழம் வரும். இந்த பழத்தை அப்படியே இந்த விதையை கடித்து மெண்டு சுவைத்து சாப்பிடல, புளிப்பு இனிப்பு துவர்ப்பு அனைத்து வகையான காரசார மூலமெல்லாம் அதில் இருக்கும் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பழம் இந்த பழத்தை சாப்பிட்டால் இந்த பழத்தினுடைய செல்கள் வந்து ரொம்ப அதிகரிக்கும். நம்முடைய உடம்புல வந்து அணுக்கள் அதிகரித்து நீண்ட நேரம் தாம்பத்தியில் வாழ்வதற்கு ரொம்ப பெஸ்டான ஒரு பழம்ங்க இது. இது ரெகுலராக ஒவ்வொரு பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அதில் வந்து உங்களுடைய ரிசல்ட் தெரியும். ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த பழத்தை ஒவ்வொரு பழம் சாப்பிட சாப்பிடையிலே உங்களுடைய ரிசல்ட் தெரியும். உங்களுடைய குறிக்கு கீழே இருக்கக்கூடிய வெதர், அந்த வெதர்பட்டது சுருங்கணும். அந்த வெதர் சுருங்கி இருந்தால்தான் உங்களுடைய நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட முடியும். தொங்கி ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து பெருசாகி தொங்கி அந்த மாதிரி தொங்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடவே முடியாது நண்பர்களே. இது உண்மை, முற்றிலும் உண்மை. சுருங்கி இருக்கணும். அதை சுருங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பழங்களை நம்ம ரெகுலராக சாப்பிடணும். 4 மணிக்கு காலையில் நல்லா வயிற்றால் போக வைக்கணும். மாத்திரையை வாங்கி வயிற்றால் போக வைக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, மாத்திரை வாங்கி வயிற்றால் போகக்கூடாது. எப்படி வயிற்றால் போக வைக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 மணிக்கு 5 to 6 மணிக்குள்ள வந்து 4 லிட்டர் தண்ணியை நல்லா எடுத்து 1/2 எலுமிச்சம்பழம் இல்லை 1 எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்த பழமும் எடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு முருங்க இலை எடுத்து நல்லா அரைத்து 4 லிட்டர் தண்ணியில் கலக்கி 1/2 எலுமிச்சம்பழம் கையில் பிழிஞ்சு அதில் ஊற்றினாலும் சரி கையிலே வச்சு சப்பிக்கிட்டாலும் சரி அதை நீங்கள் வந்து ரெகுலராக குடிக்கணும். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடித்த ஒரு மணி நேரத்தில் அப்படியே கலக்கம் உள்ளே போய் கலக்கி வெளியேறும் மோசம் போகும். மறுநாள் அதே மாதிரி குடிக்கணும். வெளியேறி அப்படியே மோசம் இருக்கிற கசடு நச்சுக்கெல்லாம் வெளியேறும். வயிற்றுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளியேறும். டர்ரு டர்ருன்னு வெளியே போகணும். வெளியே போனதுக்கு பிறகு நல்ல குளிர்ந்த தண்ணியில் கம்மா தண்ணியிலையோ ஒரு நல்ல தொட்டி தண்ணியிலையோ நல்ல குளிர்ந்த தண்ணியிலோ 3 நேரங்கள் உட்காரணும். நம்மளுடைய உடல் சூட்டெல்லாம் வந்து குறைக்கணும். குறைச்சதுக்கு பிறகு உங்களுடைய வெதரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சுருங்கி அப்படியே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஒட்டி தோளோட இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடையில் உங்களுடைய உடல் உறவு வேற லெவலில் இருக்கும் நண்பர்களே. இதனுடைய புனைக்காளி விதையை இப்படி சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் செய்து முடிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.